ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிளர் ப்ளூரல் தான் பார்க்க போகிறோம் சிங்கிளர் ப்ளூரலோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் நாலு ரூல்ஸ் போட்டிருக்கேன் அதே மாதிரி செகண்ட் வீடியோலேயும் வந்து நாலு ரூல்ஸ் போட்டிருக்கேன் இப்போ வந்து தேர்ட் தேர்ட் வீடியோ இதிலையும் வந்து நம்ம ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரூல்ஸை நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணால் தான் நமக்கு வந்து சிங்கிளர் ப்ளூரலே அட்டன் பண்ண முடியும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதனால தான் ரூல்ஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்க்கலாம் சட்டைன் நவுன்ஸ் ஆர் யூஸ்டு ஒன்லி இன் ப்ளூரல் அதாவது என்னென்னா சில நவுன் வந்து சிங்குலர்லையும் எஸ்ல முடிஞ்சிருக்கும் ப்ளூரல்லையும் எஸ்ல முடிஞ்சிருக்கும் ஓகேவா இப்போது சில நவுனை வந்து பார்த்தா இது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாது ஓகே அந்த மாதிரி தான் சொல்கிறோம் அதில் ஓகேவா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் பிலாங்கிங்ஸை பிலாங்கிங்ஸ்னா நமக்கு உடைமைகள்னு அர்த்தம் என்னோட ஃபோன் என்னோட லேப்டாப் அந்த மாதிரி சொல்லுவோம்ல ஸோ வந்து பிலாங்கிங்ஸ் அப்படின்னா சிங்குலர்லையும் இதே லெட்டர்ஸ் தான் எஸ்ல தான் ஃபினிஷ் ஆகிருக்கும் ப்ளூரல்லையும் எப்படி இருக்குன்னா பிலாங்கிங்ஸ் எஸ்ல தான் ஃபினிஷ் ஆயிருக்கும் இதுதான் சொல்கிறேன் ரெண்டு பக்கமுமே வந்து சிங்கிலர்லேயும் சரி ப்ளூரல்லையும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகே பிலாங்கிங்ஸ் பிலாங்கிங்ஸ் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி ட்ராயர்ஸ் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் ட்ராயர்ஸ் இருக்கும் கரெக்டாக ஸோ வந்து ட்ராயர்ஸும் அப்படி தான் எஸ்ல ஃபினிஷ் ஆயிருக்கும் சிங்கிலர்லையும் எஸ்ல ஃபினிஷ் ஆகிருக்கும் ப்ளூரல்லையும் வந்து எஸ்ல ஃபினிஷ் ஆகிருக்கும் அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் பேண்ட்ஸு நம்ம வீட்டில் பேண்ட் இருக்கும்ல அப்போ பேண்ட்ஸ் வந்து ரெண்டு பக்கமே சிங்கிளரையும் சரி ப்ளூரல்லும் சரி இதே லெட்டர்ஸ் தான் எஸ்டில் ஃபினிஷ் ஆகிருக்கும் சேவிங்ஸை சேவிங் பண்ணுவோம்ல ஸோ வந்து சேவிங்னு யாரும் சொல்லக்கூடாது சேவிங்ஸ்ன்னு தான் சொல்லணும் ஓகே சேவிங்ஸ் இந்த சைடும் எஸ்டில் ஃபினிஷ் ஆகிருக்கும் சிங்குளர் சைட்லையும் அதே மாதிரி ப்ளூரல்லையும் வந்து எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னா சேவிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு முடிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிஸ்ஸஸ் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கத்திரிக்கோள் இருக்கும் கரெக்டாக ஸோ வந்து சிங்குலர்லேயும் வந்து எஸ்ல தான் சிஸ்ஸர்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகும் அதே மாதிரி ப்ளூரல்லையும் தான் ஃபினிஷ் ஆகிருக்கும் ஓகே அதே மாதிரி ஷார்ட்ஸ் போடுவோல ஷார்ட்ஸ் ஸோ வந்து ஷார்ட்ஸ் வந்து சிங்குலர்லையும் எஸ்ல தான் ஃபினிஷ் ஆகும் ப்ளூரல்லையும் வந்து எஸ்டில் தான் ஃபினிஷ் ஆகும் அடுத்து வந்து தேங்க்ஸ் நம்ம எல்லாருமே நமக்கு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே தேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் தேங்க்ஸ் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஸோ வந்து ரெண்டு பக்கமே சிங்குலரும் சரி ப்ளூரலும் சரி எப்படி ஃபினிஷ் ஆகிருக்கும் தேங்க்கு தேங்க்ஸுக்கு எஸில் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கும் அடுத்து வந்து டாங்ஸ் டாங்ஸ் அப்படின்னா இடுக்கி இருக்குல்ல வீட்டில் இடுக்கி இருக்குல்ல ஸோ வந்து டாங்ஸ் அப்படின்னும் போது சிங்கிளர்லையும் எஸ்ல தான் ஃபினிஷ் ஆகிருக்கும் ப்ளூரல்லையும் எஸ்ல தான் ஃபினிஷ் ஆயிருக்கும் லாஸ்ட் வந்து என்னென்னா ட்ரௌசர்ஸ் ஓகே ட்ரௌசர்ஸ் வந்து சிங்கிளர்லேயும் அதே மாதிரி தான் எஸ்ல ஃபினிஷ் ஆகிருக்கும் ப்ளூரல்லையும் எஸ்ல ஃபினிஷ் ஆகிருக்கும் ஸோ வந்து இந்த ரூல் என்னென்னா ரெண்டு பக்கமே வந்து எஸ்ல ஃபினிஷ் ஆயிருக்கும் ரெண்டு லெட்டர்ஸுமே அதாவது சிங்கிளர் லெட்டர்ஸும் ப்ளூரலுக்குரிய லெட்டர்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் ஓகே அதுதான் இந்த ரூல் நெக்ஸ்ட்டு ரூல் ப்ளூரல்ஸ் ஆஃப் ப்ரனௌன் ப்ரனௌன்னால் நமக்கு நிறையா தெரியும் என்னென்னா ஹீ ஷீஇட் யூ வி தேவி திஸ் மை செல்ஃப் நிறைய ப்ரொனவுன் இருக்குது ஓகே ஸோ வந்து ப்ரனௌன் வந்து சிங்குலராக வரும்போது அந்த ப்ரனௌன் வந்து எப்படி ப்ளூரலாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ரொனௌன் எதுக்கு பார்க்க போகிறோம்னா ஐக்கு பார்க்க போகிறோம் ஸோ வந்து ஐ அப்படின்னா என்னது சிங்குலர் ஸோ ஐ அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழில் நான் அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து ஐ வந்து ப்ளூரலாக கன்வெர்ட் ஆகும்போது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா வி அப்படின்னு கன்வெர்ட் ஆகும் ஐ நான் வி அப்படின்னா நாங்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போது சிங்கிளர் வந்து ஐயாக இருக்கும்போது ப்ளூரலாக எப்படி கன்வெர்ட் ஆகும் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகும் ஓகேவா அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து யூ U அப்படின்னா நீன்னு அர்த்தம் ஓகே ஸோ வந்து சிங்குளர்லேயும் யூ அப்படின்னு தான் வரும் ப்ளூரல்லையும் எப்படி வரும் யூ அப்படின்னு தான் வரும் ஓகே ஸோ வந்து சிங்குலரும் யூ தான் ப்ளூரலும் U தான் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஹி ஷி இட் ஓகே ஹீனா அவன் ஷி அப்படின்னா அவல் இட் அப்படின்னா அதுன்னு அர்த்தம் ஓகே இந்த மூணுமே ஃப்ளூரலாக மாறும்போது எப்படி மாறும்னா தே அப்படின்னு மாறும் ஓகே ஹீனா அவன் தே அப்படின்னு மா மாறும்போது அவ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் அதே மாதிரி ஷீ இருக்கும்போது அவள் தேயா மாறும்போது அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் இட் அப்படின்னா அது தேயா கன்வெர்ட் ஆகும்போது எப்படி சொல்லுவோம் அவைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அது நான் லிவிங் திங் ஓகே அவர்கள்னு சொல்ல முடியாது லிவிங் திங்கை தான் அவர்கள்னு சொல்ல முடியும் ஸோ இட்டு வந்து தேயா மாறும்போது அவைகள் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் திஸ் திஸ் அப்படின்னும் போது திஸ்ன்ற சிங்குலர் வந்து எப்படி மாறும் அப்படின்னா தீஸ் அப்படின்ற ப்ளூரலாக மாறும் ஓகே திஸ் அப்படின்னா தமிழில் அது அப்படின்னு அர்த்தம் ஓகே திஸ்னா அது தீஸ் அப்படின்னா இவைகள் அப்படின்னு அர்த்தம் ஓகே திஸ்ன்ற சிங்குலர் வந்து தீஸ் அப்படின்ற ப்ளூரலாக கன்வெர்ட் ஆகும் திஸ்னா அது தீஸ் அப்படின்னா இவைகள் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் ப்ரனோன் என்ன பார்க்க போகிறோன்னா மை செல்ஃப்க்கு பார்க்க போகிறோம் மை செல்ஃப் அப்படின்ற ப்ரனோன் வந்து சிங்குலரில் வந்திருக்கு மை செல்ஃப்னால் என்ன அர்த்தம் என்னை பற்றி ஓகே என்னை பற்றி அப்படின்னு அர்த்தம் மை செல்ஃப்னா ஸோ வந்து அப்போ சிங்குலர் தான் என்னை பற்றி அப் சொல்கிறேன் அப்படின்னும் போது சிங்குலர் தானே ஸோ வந்து மை செல்ஃப் அப்படின்ற சிங்குலர் வந்து எப்படி ப்ளூரலாக கன்வெர்ட் ஆகும்னா அவர் செல்ஃப்ஸ் எங்களை பற்றி நம்ம சொல்லுவோம் என்னை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இதே இது வந்து ப்ளூரலில் சொல்லும்போது எங்களை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக ஸோ வந்து மை செல்ஃப்னால் சிங்குலர் ப்ளூரலாக மாறும்போது அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் இங்கே பாருங்களேன் எஃப் வந்திருக்கு எஃப்ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு விஎஸ் போட்டிருக்காங்க கரெக்டாக ஸோ மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க எஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் செல்ஃபில் மாற்றும் போது அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க ஓகே அதே மாதிரி யுவர் செல்ஃப் உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக ஸோ வந்து யுவர் செல்ஃப் ப்ளூரல் புளூரல் என்னன்னா யுவர் செல்ஃப்ஸ் எஃப் ரிமூவ் பண்ணிட்டு விஇஎஸ் போட்டிருக்காங்க ஓகே யுவர் செல்ஃப்ன்ற சிங்குலர் வந்து ப்ளூரலாக கன்வெர்ட் ஆகும்போது யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகும் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஹிம் செல்ஃப் அவனை பற்றி ஹெர் செல்ஃப் அவளை பற்றி ஓகே இப்போ இந்த ஹிம் செல்ஃபும் ஹெர் செல்ஃபும் எப்படி வந்து ப்ளூரலாக கன்வெர்ட் செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் செல்ஃப்ஸ்னால் அவர்களை பற்றி ஓகே அவர்களை பற்றி ஓகே அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் இட் செல்ஃப் அதை பற்றி ஓகே இட் செல்ஃப் அப்படின்ற சிங்குலர் வந்து எப்படி ப்ளூரலாக கன்வெர்ட் ஆகும்னா தெம் செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் ரூல் ப்ளூரல்ஸ் ஆஃப் பொசசிவ் ஃபார்ம்ஸ் ஆர் ஃபார்ம்டு அஸ் ஓகே இப்போ நம்ம என்னன்னா ஒரு கொஸ்டின் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நவுன் கொடுத்துருக்காங்க அந்த நவுனை வந்து நமக்கு பொசசிவ் ஃபார்மாக மாற்ற சொல்லியிருக்காங்க ஓகே பொசசிவ் ஃபார்ம்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க அந்த நவுனை அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த நவுனை பார்க்கணும் அந்த நவுன் வந்து சிங்குலராக இருக்கா ப்ளூரலாக இருக்கான்னு பார்க்கணும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சிங்குளருக்கு பார்க்கலாம் அந்த நவுன் வந்து சிங்குலராக இருக்கும்போது ஓகே இப்போ வந்து கேர்ள் எடுத்துக்கோங்க இது வந்து சிங்குளரா ப்ளூரலாக கண்டிப்பாக சிங்குலர் தான் ஓகே இப்போ வந்து இந்த கேர்ளை வந்து நீங்கள் பொசசிவ் ஃபார்மாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா இந்த கேர்ளுக்கு பின்னாடி எஸ் போடணும் ஓகே கேர்ளுக்கு பின் பின்னாடி எஸ் போடணும் எஸ்ஸுக்கு முன்னாடி அஃபாஸ்ட்ரஃபி சேர்க்கணும் ஓகே கேர்ள் கேர்ள் ப்ளஸ் எஸ் எஸ்ஸுக்கு முன்னாடி அஃபாஸ்ட்ரஃபி இது நம்ம கொடுத்துருக்கதே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் இந்த ப்ளூரலை வந்து நீங்கள் பொசசிவ் ஃபார்மாக மாற்றுங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்ஸுக்கு பின்னாடி இப்போ ஆல்ரெடி வந்து எஸ் இருக்குது கரெக்டாக ஸோ வந்து நம்ம திருப்பிலாம் எஸ் ஆட் பண்ண தேவையில்லை எஸ்ஸுக்கு பின்னாடி அஃபாஸ்ட்ரஃபி ஆட் பண்ணணும் ஓகே எஸ்ஸுக்கு பின்னாடி அஃபாஸ்ட்ரஃபி ஆட் பண்ணணும் இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி கூட இருக்கலாம் நம்ம கொஸ்டின் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் எ சைல்டு நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வச்சுக்கலாம் ஏ சைல்டு மதர் வென் டு த மார்க்கெட் இதை வந்து நீங்கள் ப்ளூரல்ஸ் ஆஃப் பொசிவ் ஃபார்ம்ஸாக மாற்றுங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம சைல்டை வந்து பார்க்கணும் சிங்குலராக ப்ளூரலாக சைல்டுன்றது கண்டிப்பாக சிங்குலர் தான் ஓகே அப்போது இந்த சைல்டு அப்படின்ற சிங்குளருக்கு பின்னாடி எஸ் சேர்க்கணும் எஸ்ஸுக்கு முன்னாடி அஃபாஸ்ட்ரஃபி சேர்க்கணும் ஓகே சைல்டு பின்னாடி எஸ் எஸ்ஸுக்கு முன்னாடி அஃபாஸ்ட்ரஃபி நீங்கள் எப்படியும் மனப்பாடம் பண்ணலாம் இல்லாட்டி சைல்டு வந்திருக்கு சைல்டுக்கு பின்னாடி எஸ் சாரி சைல்டு வந்துருக்கு சைல்டுக்கு பின்னாடி அஃபாஸ்ட்ரஃபி அஃபாஸ்ட்ரஃபிக்கு பின்னாடி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து மனப்படம் பண்ணலாம் உங்களோட கன்வீ கன்வீனியன்ஸை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா த சில்ட்ரன் த சில்ட்ரன் மதர்ஸ் வென் டு த மார்க்கெட் ஓகே அப்படி சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் இப்போ சில்ட்ரன் அப்படின்றதுக்கு பின்னாடி எஸ் கிடையாது பொதுவாக ஓகே அப்ப நம்ம பொசசிவ் ஃபார்மா மாத்தணும்னா சில்ட்ரனுக்கு பின்னாடி எஸ் ஆட் பண்ணணும் ஓகே எஸ்ஸுக்கு பின்னாடி என்ன பண்ணா அஃபாஸ்ட்ரஃபி போடணும் சிங்குளர்னா சிங்கிளருக்கு பின்னாடி அஃபாஸ்ட்ரஃபி அஃபாஸ்ட்ரஃபிக்கு பின்னாடி எஸ் ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளூரலுக்கு பின்னாடி எஸ் எஸ்ஸுக்கு பின்னாடி அஃபாஸ்ட்ரஃபி தான் வந்து பொசசிவ் ஃபார்மா மாற்றுறது இதுதான் ஒரு ரூல் நெக்ஸ்ட்டு ரூல் காம்பவுண்ட் வேர்ட் பற்றின ரூல் ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நிறையா வரும் ஸோ வந்து நோட் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே என்னென்னா காம்பவுண்ட் வேர்ட் இருக்குல்ல காம்பவுண்ட் வேர்டை எப்படி ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ரூல் காம்பவுண்ட் வேர்ட்னால் ஃபஸ்ட் என்னென்னா ரெண்டு வேர்டு சேர்ந்து வர்றது தான் காம்பவுண்ட் வேர்டு ஓகே நவுன் ப்ளஸ் நவுன் நவுன் ப்ளஸ் அஜெக்டிவ் அஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் ப்ரப்போசிஷன் ப்ளஸ் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேர்டு வந்து சேர்ந்து வர்றது தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஓகே இப்போ இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸை எப்படி வந்து ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ரெண்டு வேர்டு வரும் ஸோ எந்த வேர்டு கிட்டே எஸ் ஆட் பண்ணி ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு இந்த இந்த ரூல் வந்து ரொம்ப குழப்பும் ஸோ நோட் பண்ணி எழுதுங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ வந்து இப்போ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ரூல் பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் பாசர் பை பாஸர் பைனால் நம்மளை கேஷுவலாக கே கேஷ்வலாக பாஸ் பண்ணிவிட்டு போவாங்க க்ராஸ் பண்ணிட்டு போவாங்க ஓகே அவங்கள தான் வந்து நம்ம பாசர் பைன்னு சொல்லுவோம் ஸோ பாருங்கள் பாசர் அப்படின்னா நவுன் ஓகே பாஸ் பண்ணிட்டு போகிறவங்கள க்ராஸ் பண்ணிட்டு போவாங்களே அவங்கள வந்து நம்ம பாசர்ன்னு சொல்லுவோம் ஸோ அவங்க வந்து நவுன் பை அப்படின்றது என்னன்னா ப்ரிப்போஷிஷன் ஓகே பை ஆஃப் இன் டூ ஆன் டூ இதெல்லாம் வந்து ப்ரிப்போசிஷன் ஓகே அப்போது பாசர்ன்றது நவுன் பை அப்படின்றது என்னது ப்ரிப்போசிஷன் ஓகே நல்லா ஞாபகம் நவுன் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம நவுன் கிட்ட எஸ் ஆட் பண்ணணும் ஓகே பாசர் வந்து நவுன் பை அப்படின்றது அப்போ அப்போ நம்ம எதுக்கிட்ட ஆட் ஆட் பண்ணணும் பண்ணணும் நவுன் பாசர்ஸ் பை ஓகே இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ ஹேங்கர் ஆன் ஹேங்கர் அப்படின்றது ஒரு திங் ஸோ வந்து நவுன் ஆன் அப்படின்றது என்னது ப்ரிப்போஷிஷன் அப்போ நம்ம எங்கே எஸ் ஆட் பண்ணணும் நவுன் கிட்ட எஸ் பட் ஆட் பண்ணணும் அப்போ என்னது ஹேங்கர்ஸ் ஆன் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் க்ரோன் அப் பாருங்க க்ரோன் அப்ன்னு வந்திருக்கு இப்போ எப்படி வந்திருக்கு க்ரோன் அப்படின்றது என்னது வெர்பு ஓகே அப் அப்படின்றது என்னது ப்ரிப்போஷிஷன் நவுனே இங்கே வரல ஓகே ப்ரிப்போஷிஷன் ப்ளஸ் நவுன் வந்துருந்துச்சுன்னா நவுன் பக்கத்தில் நம்ம வந்து டேரக்டாக எஸ் போட்டுற சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டுமே வந்து நமக்கு வந்து நவுன் வரல வெர்பு ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு அப்போது இங்கே எங்கே எஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிப்போஷிஷன்கிட்ட எஸ் ஆட் பண்ணணும் ஓகே க்ரோன் அப் அப்போ அப்புன்றதுக்கு பக்கத்தில் எஸ் ஆட் பண்ணணும் அப்போ க்ரோன் அப்ஸ் ஓகே இப்போ வேறு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கோ விட்டு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது இப்போ பாருங்கள் கோ அப்படின்றது என்னது வெர்பு விட்டு அப்படின்றது ப்ரிப்போசிஷன் ஓகே நவுனே இங்கே வரல வெர்ப் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் வந்துருக்கு அப்போ நம்ம இங்கே எஸ் எங்கே எஸ் ஆட் பண்ணணும் ப்ரிப்போசிஷன் கிட்ட எஸ் ஆட் பண்ணணும் ஓகே அப்போது நவுன் ப்ளஸ் ப்ரிப்போஷிஷன்னா நவுன்கிட்ட எஸ் ஆட் பண்ணணும் வெர்ப் பிளஸ் ப்ரிப்போஷிஷன்னா வெர்பு கிட்ட எஸ் ஆட் பண்ணக்கூடாது ப்ரிப்போஷிஷன் கிட்ட தான் எஸ் ஆட் பண்ணணும் நல்லா ஞாபகத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க ஹேண்ட் ஃபுல்னு வந்திருக்கு கரெக்டாக இப்போ நீங்கள் காம்பவுண்ட் வேர்டில் ஃபுல் அப்படின்னு வந்து பார்த்தீங்க ஃப்ளூரலில் ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் எங்கே வந்திருந்தாலும் ஃபுல்லுக்கு முன்னாடியும் எஸ் ஆட் பண்ணலாம் ஃபுல் அப்படின்ற வேர்டுக்கு பின்னாடியும் ஆட் பண்ணலாம் அதாவது இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் ஹேண்டு ஃபுல்னு வந்திருக்கு ஓகே இப்போ நம்ம ப்ளூரலாக மாற்றுறதுக்கு ஹேண்ட்ஸ் ஃபுல் அப்படின்னு நம்ம போடலாம் இல்லை ஹேண்ட் ஃபுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் ஓகே ரெண்டு சாய்ஸுமே இந்த ஃபுல் அப்படின்ற வேர்டுக்கு வரும் ஓகே அஜெக்டிவ் இது ஃபுல்ன்றது அஜெக்டிவ் ஸோ வந்து அதுக்கிட்ட வந்து முன்னாடியும் நம்ம போட்டுக்கலாம் நவுன் கூடையும் போட்டுக்கலாம் பின்னாடி வந்து ஃபுல் கூடையும் போட்டுக்கலாம் நமக்கு எங்கே போடணும்னு தோணுதோ அங்கே போட்டுக்கலாம் ஓகே இதுதான் வந்து சாய்ஸ் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆக்ஸ் காட் ஓகே ஆக்ஸ் அப்படின்றது என்னது நவுன் கரெக்டாக அதே மாதிரி காட் அப்படின்றதும் நவுன் தான் ரெண்டுமே இங்கே வந்து நவுன் ஓகே அப்போது நவுன் ப்ளஸ் நவுன் வருது அப்படின்னா கடைசி இருக்கக்கூடிய நவுன் கிட்ட எஸ் ஆட் பண்ணணும் ஓகே நவுன் ப்ளஸ் நவுன் அப்படின்னு வந்தாலே கடைசி இருக்கக்கூடிய கிட்ட எஸ் ஆட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் வேறு சொல்கிறேன் மேன் servant ஓகே அப்போது மேனுன்றதும் என்னது சிங்குலர் நவுன் தான் சர்வண்ட் அப்படின்றதும் நவுன் தான் அப்போ எங்கே எஸ் ஆட் பண்ணணும் சர்வண்ட் கிட்ட எஸ் ஆட் பண்ணணும் அப்போ மேன் சர்வன்ஸ் ஓகே நடுவில் ஹைஃபன் இருக்கணும் நம்ம ஹைஃபன் இல்லாததை பற்றி நான் இன்னும் சொல்லவே இல்லை நடுவில் ஹைஃபன் இருந்து காம்பவுண்ட் வேர்டு வந்தால் தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் டாட்டர் ஹைஃபன் இன் ஹைஃபன் லா அப்படின்னு வந்திருக்கு மொதல் பாருங்கள் ஆக்ஸ் காட் அப்படின்னு வந்திருக்கு ரெண்டே ரெண்டு தான் வந்திருக்கு ரெண்டுமே நவுன் வந்திருக்கனால நம்ம எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே பாருங்கள் டாக்டர் இன் லா அப்படின்னு வந்திருக்கு லாவை விட்டுருங்க நம்ம மொதல் இருக்க ரெண்டை மட்டும் பார்க்கலாம் டாட்டர் இன் டாட்டர் அப்படின்றது என்னது நவுன் நவுன் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு கரெக்டாக அப்போ என்ன பண்ணணும் நவுன் நவுன்கிட்ட எஸ் ஆட் பண்ணணும் பின்னாடி எக்ஸ்ட்ராவாக அந்த லாவை சேப் சேர்த்துக்கோங்க அப்போது டாட்டர் இன் லா அப்படின்றது டாட்டர்ஸ் இன் லா சிஸ்டர் இன் லா சிஸ்டர்ஸ் இன் லா மதர்ன்லா மதர்ஸ் இன்லா ஓகேவா இப்போது நான் ஆக்ஸ் கார்ட் சொன்னேன் பார்த்தீங்களா ரெண்டுத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆம் சேர் ஓகே ஆம்ன்றதும் என்னது தான் சேர் அப்படின்றதும் நவுன் தான் அப்போ நம்ம எதுக்கிட்ட எஸ் ஆட் பண்ணணும் ஆம் ப்ளஸ் சேர்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் பிரேக் வாட்டர் ஓகே இப்போ பாருங்கள் நடுவில் ஹைஃபன் எதுவுமே வரல வெறும் பிரேக் வாட்டர் அப்படின்னு தான் வந்திருக்கு அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹைஃபன் எதுவுமே வராத காம்பவுண்ட் வேர்டு இப்போ பிரேக் அப்படின்றது ஒரு நவுன் வாட்டர் அப்படின்றதும் ஒரு நவுன் தான் ஓகே இப்போ ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு நடுவில் ஹைஃபன் எதுவுமே இல்லாமல் இவ்வளோது பார்த்ததில் ஃபுல்லாக ஹைஃபன் வந்திருக்கு ஸோ இது எதுவுமே வரல ஹைஃபனே வரல அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்ஸை கடைசி ஆட் பண்ணிடணும் அப்போது பிரேக் வாட் வாட்டர் அப்படின்றது வந்து பிரேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகிடும் ஏன்னா நடுவில் எந்த ஒரு கோடுமே வரல அதனால நெக்ஸ்ட்டு ஒன் கப் ஆஃப் டீ ஓகே இப்போ பாருங்கள் கப் ஆஃப் டீ அப்படின்னு வந்திருக்கு இப்போ நடுவில் வந்து ஆஃப் வருது முத ஒரு வேர்டு அது பக்கத்தில் ஆஃப் அதுக்கு அடுத்து ஒரு வேர்ட் வருது அப்படின்னா ஆஃபுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேர்டு கிட்ட எஸ் ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் கப் ஆஃப் டீ ஆஃப்க்கு முன்னாடி என்ன வேர்டு வந்திருக்கு கப் வந்திருக்கு அப்போ என்ன பண்ணுன்னா கப் கூட எஸ் ஆட் பண்ணால் ப்ளூரலாக சேஞ்ச் ஆகிடும் கப் ஆஃப் கப்ஸ் ஆஃப் டீ அப்படின்றது வந்து ப்ளூரலாக கன்வெர்ட் ஆகிடும் ஓகே இப்போ நான் மொத்தமாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஈஸியாக சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நல்லா டக்குன்னு புரியும் பாருங்கள் நவுன் ப்ளஸ் ப்ரிப்போஷிஷன் ஓகே இது ரெண்டும் வருது அப்படின்னும்போது காம்பவுண்ட் வேர்டாக வருது அப்படின்னா எங்கே எஸ் ஆட் பண்ணணுன்னா நவுன்கிட்ட எஸ் ஆட் பண்ணணும் நவுன் ப்ளஸ் ப்ரிப்போஷிஷன்னா நவுன்கிட்ட எஸ் ஆட் பண்ணணும் அதே மாதிரி வே ப்ளஸ் ப்ரிப்போஷிஷன்னா இங்கே எங்கே எஸ் ஆட் பண்ணணுன்னா PREPOSITION கிட்ட எஸ் ஆட் பண்ணணும் இதுக்கு நீங்கள் மொதல் வந்து நவுனாக என்னென்ன நவுன் எது எது வெர்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகே ஓகே வெர்புன் வரும்போது ப்ரிப்போஷிஷன் கிட்ட எஸ் ஆட் பண்ணணும் அடுத்து வந்து நவுன் ப்ளஸ் நவுன் நவுனு நவுனும் வரும்போது பின்னாடி இருக்கக்கூடிய நவுன் கூட எஸ் ஆட் பண்ணணும் ஓகே இது தேர்ட் பாயிண்ட் அடுத்து வந்து ஃபுல் அப்படின்ற வேர்டு வருது அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேர்ட் வரும்போது ஃபுல் கிட்டையும் நம்ம எஸ் ஆட் பண்ணலாம் இல்லை அந்த வேர்ட்டையும் எஸ் ஆட் பண்ணலாம் ரெண்டுமே உங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் கிட்ட வேணாலும் எஸ் ஆட் பண்ணிக்கலாம் கிட்டையும் எஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஃபுல் கிட்ட எஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மர்ஜுடு வேர்ட்ஸ் அதாவது என்னென்னா ரெண்டு வார்த்தையும் ஹைஃபன் எதுவுமே இல்லாமல் சேர்ந்து வரும்போது எங்கே ஆட் பண்ணணும் எஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்டு எஸ்ஸை வந்து அட் லாஸ்ட் எண்டில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஓகேவா அடுத்து லாஸ்ட் வந்து பாருங்கள் வேர்டு ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் வேர்டு அதாவது நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிள் கப் ஆஃப் டீ கப்புன்றது வேர்டு ஆஃப் வருது நடுவில் அதே மாதிரி டீன்றது ஒரு வேர்டு அப்போ நம்ம இங்கே எங்கே எஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கிட்ட தான் எஸ் ஆட் பண்ணணும் ஓகே இதுதான் வந்து காம்பவுண்ட் வேர்டுக்குரிய ரூல்ஸ் நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு ரூல் பார்க்கலாம் ப்ளூரல் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆர் formed அதாவது என்னென்னா இப்போ லெட்ரு வரும் ஓகே ஒரு தனி லெட்ரு வருது அப்படின்னா அதுக்கிட்டே அதை எப்படி வந்து நம்ம ப்ளூரலாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி இயர் வருது அப்படின்னா அந்த இயரை எப்படி வந்து நம்ம ஃப்ளூரலாக மாற்றலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் டிகிரி இருக்கும் பார்த்திங்களா அதையும் நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் பிஏ அப்படின்ட்டுருக்கு ஓகே இப்போ இந்த பிஏ அப்படின்றத எப்படி வந்து நம்ம ஃப்ளூரலாக மாற்றலான்னா பிஏக்கு பின்னாடி அஃபாஸ்ட்ரஃபி அஃபாஸ்ட்ரஃபிக்கு பின்னாடி எஸ் ஓகே இது நம்ம எங்கே பார்த்தோம் இதை பொசஸிவ் ஃபார்ம்ஸில் பார்த்தோம் ஓகே அதே மாதிரி தான் பிஏ அப்படின்றது சிங்குலர் தான் ஓகே சிங்குலருக்கு பின்னாடி அஃபாஸ்ட்ரஃபி அஃபாஸ்ட்ரஃபிக்கு பின்னாடி எஸ் ஓகே அதே மாதிரி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி இது ஒரு இயர் மாதிரி இருக்குது ஓகே அப்போது இயருக்கு பின்னாடி அஃபாஸ்ட்ரஃபி அஃபாஸ்ட்ரஃபிக்கு பின்னாடி எஸ் ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் இசெட் ஜெட் வந்து பாருங்கள் தனியாக இருக்குது ப்ளூரல் எல்லாம் எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெட்க்கு பின்னாடி அஃபாஸ்ட்ரஃபி அஃபாஸ்ட்ரஃபிக்கு பின்னாடி எஸ் ஓகே இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு ரூல் நெக்ஸ்ட்டு ரூல் சம் நவுன்ஸ் டினோட்டிங் நம்பர் மெஷர்ஸ் எக்ஸட்ரா டோன் சேஞ்ச் இன் ப்ளூரல் வென் யூஸ்டு ஆஃப்டர் நியூமரல்ஸ் எஸ் அதாவது என்னன்னா சில நவுன் வந்து இப்போ நம்ம நியூமரல்ஸையும் நம்பர்ஸையும் வந்து நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ அந்த நியூமரல்ஸும் நம்பர்ஸும் வந்து சில இடத்துல வந்து சிங்குலராகவே தான் இருக்கும் ப்ளூரலாக கன்வெர்ட் ஆகாது இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க ஒரு ரூபா அப்படின்றத வந்து நம்ம சிங்குலர்னு நினப்போம் ஆனால் வந்து இந்த நூறுபாயை வந்து ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு நினப்போம் ஓகே ஆனால் அப்படி கிடையாது ரூபாயும் சிங்குலர் தான் நூறுபாயும் சிங்குலர் தான் ஆயிரம் ரூபாயுமே நமக்கு வந்து சிங்குலர் தான் ஓகே அதை தான் சொல்கிறோம் சிலது வந்து மாறாது ஓகே இப்போ என்னென்னலாம் வந்து மாறாது அப்படின்றத பார்க்கலாம் டசன் டசன் கணக்கில் ஆப்பிள்ஸ் இருக்குது பேங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டசன் வந்து எப்பயுமே கன்வெர்ட் ஆகாது சிங்குலராகவே தான் இருக்கும் எஸ் ஆட் பண்ணி வந்து ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மாறாது அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் கிராஸ் கிராஸ் அப்படின்னா தராசு அதை வச்சு அலப்பாங்க கரெக்டாக ஸோ அந்த க்ராஸையும் வந்து நம்ம வந்து சிங்குலர் தான் சொல்லுவோம் எத்தனை வச்சாலும் ரூரல்னு சொல்ல மாட்டோம் அண்ட் தென் வந்து ஹண்ட்ரட் ஏற்கனவே பார்த்தாச்சு ஸ்கோர் இப்போ வந்து ஃபுட்பால் மேட்ச்லேயோ கிரிக்கெட்லேயோ வந்து நம்ம ஸ்கோர் பார்ப்போம் கரெக்டாக ஸோ வந்து ஸ்கோரை தான் சொல்லுவோம் ஸ்கோர் எடுத்திருந்தாலும் தான் சொல்லுவோம் ஒன்றுக்கு மேற்பட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கோர் எடுத்திருந்தாலும் நம்ம தான் சொல்லுவோம் ஸ்கோர்ஸ் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் அதே மாதிரி தௌசண்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு அண்ட் பாருங்கள் வெயிட்டு இப்போ நம்ம வெயிட் அளப்போம் கேஜி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஜிம்மிலலாம் வந்து வெயிட் தூக்குவாங்க ஸோ அந்த வெயிட்டையும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வெயிட் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஃப்ளூரலாக கன்வெர்ட் பண்ண மாட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கன்வெர்ட்டே பண்ண மாட்டோம் சிங்குளர்னால் சிங்குளருன்னு தான் சொல்லுவோம் ஓகே அண்ட் நிறையா பார்த்தாச்சு இன்றைக்கி இன்னும் ரூல்ஸ் ஸோ வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம் ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன் சஜஷன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ஏதாவது டவுட் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் புரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணுங்கள் புரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அண்ட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ நைஸ்